வெல்கம் டு கிராமத்து மருத்துவ சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூக்கரட்டை கீரை. இதான் மூக்கரட்டை கீரை. நல்லா பாத்துக்கோங்க, மேலே பச்சையா இருக்கும், கீழே சாம்பல் நிறத்துல இருக்கும். இது சாலை ஓரத்துங்கள நிறைய கிடைக்கும், வேலிங்கிலயும் நிறைய கிடைக்கும். இப்ப நம்ம சமைக்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: கீரை ஒரு கப்பு, எண்ணெய் ரெண்டு தேக்கரண்டி, கடுகு, நாலு வெங்காயம், இஞ்சி பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி, மஞ்சள் பொடி, வேக வச்ச பருப்பு, பெருங்காயம். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு ரெண்டு தேக்கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சிடுது, கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சிடுச்சு, வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கிட்டு இப்போ வெங்காயம் செவந்துடுச்சு, அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டை கொஞ்சம் சேர்த்துக்கணும். ரெண்டு தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்து கிளறணும். சிறிது தண்ணி விட்டுணும். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு, கீரையை கட் பண்ணி வச்சுக்கிற கீரையை இப்போ சேர்த்து கிளறணும். வேக வச்சிருக்கிற பருப்பை இந்த கீரையில் சேர்த்து கிளறணும். இப்போ ஒரு கப்பு கீரை, பருப்பு எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து பெருங்காய பொடி சேர்த்து கிளறணும். இப்போ மூக்கரட்டை கூட்டு ரெடி ஆகிடுது, வேற பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். இது மூக்கரட்டை கீரையுடைய தண்டு. இந்த தண்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு, இந்த தண்டு கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதனால் நல்லா நசுக்கிட்டு இந்த தண்ணியில் சேர்த்து பார்ப்போம். தான் நல்லா சாறு இறங்கும். ஒரு கொதி வந்ததும் சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்து இப்போ நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிடுது. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கிறோம். சுவையான மூக்கரட்டை கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு டிஃபனுக்கு, சாப்பாட்டுக்கு, ரெண்டுத்துக்கும் சாப்பிடலாம். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை சாப்பிடலாம். மூக்கரட்டை தண்டு சாறு வெறும் வயிற்றில் அதிகாலையில் எடுத்துக்கொள்வது நல்லது. மூக்கரட்டையின் பயனை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். சிறுநீரக கற்கள், சிறுநீரக எரிச்சல், சிறுநீரக வீக்கம் அனைத்துக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாகும். சிறுநீரக பிரச்சனை மட்டும் இல்லாமல் அதிகமாக மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த கீரையே சாப்பிடலாம். ஏன்னா மாத்திரை மருந்து நம் உடம்பில் இருந்து அதிகமாக சிறுநீரகத்தின் மூலம்தான் வெளியேறுகிறது. ஓகே நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.